ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை பூலுங்கியிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே எப்போதகத்து நினைவார்க்கு இடரில்லை கைப்பூதகத்தின் கடல். உன்னை உரிய ஒருவரையும் நம்புகளேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருகை கோலப்பா வானூர் கொடிவினை தீர்த்தொழும் வேலப்பா செந்தி வாழ்வே அஞ்சு முகம் தோன்றினார் முகம் தோன்றும் வெஞ்சமரன் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் முருகா நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் நித்தம் எழுந்தருளி நிம்மலனே எந்தனுக்கு புத்தி மிக மிகவும் போதித்து சித்தமையில் போக்குவாய் இன்ப சுக பூரணத்து இரண்டறவே ஆக்குவாய் சொக்கநாதா உனக்கு பணி செய்ய முந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீத்த மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்பனே இவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா பேரன்பனல்லன் பிழை செய்யாண்டானல்லன் ஓர் அன்பும் இல்லா உனுத்தனையில் பேரன்பு காட்டி எனை காட்டி உனை காட்டி இன்பத் தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கநாதனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தருமன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே உலகம் யாவையும் தாமலாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகினா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண். நம பார்வதேவதையே அரர் மகாதேவம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காமாய் கனகத்திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அருகர வழிபாட்டிற்கும் போற்றுவதற்குமுடிய எல்லாம் அல்ல அருள்மிகு காசி விசாலாட்சியுடன் ஆகிய அருள்மிகு காசி விஸ்வநாத பெருமானுடைய திருவடிகளை பணிவன்போடு எளியன் வணங்கி வருகின்றேன். இருபத்தோராம் நூற்றாண்டில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாம் இவ்வண்ணமாக அமைய வேண்டும் என்று நாளும் வாழ்வினாலும் வாக்குகளினாலும் நெறிப்படுத்தி அருளிக்கொண்டிருக்கின்ற நாயன்மாருடைய திருவடிகளை பணிவன்போடு எளியன் போற்றி மகிழ்கின்றேன். அவருடைய அற்புதமான அருள் வரலாறுகளை பண்பாட்டு பெட்டகமாக பக்தி சுவையினி சொட்ட சொட்ட பாடித்தந்த கவி வடவராக விளங்குகின்ற அருள் தரும் தெய்வ சேக்கரார் சுவாமியுடைய திருவடிகளை பணிவன்போடு எளியன் போற்றி மகிழ்கின்றேன். தைலதாரையாக ஓடி வரும் காரணருக்கு உண்மையை துபதிசி தருளுகின்ற திருக்கைலாய பரம்பரையின் மகா சன்னிதானங்களுடைய திருவடிகளையெல்லாம் போற்றி மகிழ்ந்து என்றும் எளியனின் வாழ்முதற் பொருளாக விளங்கியுள்ளுகின்ற வழிபாட்டுதற்கும் போற்றுதற்கும் உரிய திருக்கைலாய பரம்பரை தருவரமாதீனம் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழிவைகளால் திக்கு நோக்கி போற்றி மகிழ்கின்றேன். வணக்கத்திற்கும் போற்றுதற்கும் உரிய சிவாச்சாரிய பெருமக்களே, வணக்கத்திற்கும் போற்றுதற்கும் உரிய ஓஜாமூர்த்திகள் பெருமக்களே, என் இனிய சகோதரர் திருக்கோயில் நிர்வாக அறங்காவல குழு தலைவர் பெரியவர் ஐயாவுடைய அன்பிற்கு தலை வணங்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக மிக மிக அற்புதமான முறையில் அறிவியலும் ஆன்மீகமும் என்ற தலைப்பில் கருத்து பெட்டகமாக கருத்து மழை பொழிந்து சிறப்பித்திருக்கிற எங்கள் இனிய சகோதரர் நாடறிந்த நாவலர் சிந்தனை செல்வர் பேராசிரியர் ராஜவல்லையாருடைய அன்பிற்கு தலை வணங்கிக் கொள்கிறேன். வணக்கத்திற்கு உடைய துணைவியார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை புலப்படுத்திக் கொள்கிறேன். இங்கே வந்து சிறப்பித்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய மெய்யன்பர்களே, திருக்கோயில் அறங்காவலர் குழு சார்ந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் பெருமக்களே, என் இதயம் கவர்ந்த சகோதரர் திருவாளர் கிருஷ்ணன் அவர்களே, அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கிறவருடைய துணைவியார் அவர்களே, அவர்களுக்கு பல்லாற்றானும் உதவி புரிந்து கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய இனிய வழிபாட்டு அன்பர்களே, பட்ட
சட்டமன்றத்தில் பாங்கறிந்து கருத்துக்களை வழங்க வந்திருக்கின்ற ஆறு அறிஞர்கள் பெருமக்களே, வணக்கத்திற்குரிய சான்றோர்கள் பெருமக்களே, மெய்யன்பர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வணங்கி மழுகின்றேன். மகா சிவராத்திரி பெருவிழா என்றால் நெய்வேலி வாழ் பெருமக்கள், நெய்வேலி இந்த திருக்கோயில் நிகழ்ச்சி தான் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. 3 ஆண்டுகளாக எங்கள் அண்ணன் திருக்கோயில் நிர்வாக அறங்காவலர் குழு தலைவர்கள் பரம ரசிகர், ஒரு மாபெரும் இலக்கிய ரசிகர். பொதுவாக தலைவர்கள் என்று சொன்னால் வந்து தொடங்கி வைத்துவிட்டு போய்விடுவார்கள், போயிட்டு வந்துடுறேன்னு போவாங்க. இந்த குறிப்பிட்ட மகா சிவராத்திரி பெருவிழா நாள் நிகழ்ச்சி மட்டுமல்ல, மாதாந்திரமாக நான் வந்து பேசுகிற பொழுதெல்லாம் கூட ஒன்னும் வகை அவர்கள் முடிந்தவரை வந்து உட்கார்ந்து மிகப்பெரிய பரம ரசிகராக வந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற காட்சி நான் மாதந்தோறும் பார்த்து கொண்டு வருகிறேன். உடைய இல்ல துணைவியார் அவர்கள் மிகப்பெரிய பண்பாடு மிக்கவர்கள், எல்லாவற்றிற்கும் மகுடமாக இருப்பவருடைய புதல்வர், மங்களம் என்ப மணிமாட்சி மற்றதன் களம் மக்கட்பேரும் சொல்லியிருக்கலாம். திருவள்ளுவருக்கு எவ்வளவு ஆதங்கம் இருந்ததோ தெரியல. மங்களம் என்ப மணிமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேர், இரண்டு இடங்களிலும் அடைமொழி கொடுத்திருக்கிறார். பொதுவாகவே இலக்கண இலக்கியங்களில் அடைமொழிகள் கொடுப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அவனே கேளுங்க, உடனே அந்த பையன் அடுத்த நிமிஷம் இடத்த விட்டு வெளியே போடுவார். பெருசு இதை கேட்க ஆரம்பிச்சுட்டு போல் இருக்கு. அதற்கு மேல அந்த பையனை பார்த்து, என்ன தம்பி தமிழ் படிக்கிறியாப்பா, தமிழ் உனக்கு ஆர்வம் உண்டா, ஏதேனும் தெய்வீக பாடல்கள் எல்லாம் தெரியுமா, பக்தி பாட்டு டிஎம் சௌந்தரராஜன் பாடின பாட்டா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுப்பா கேட்டா, அப்படியே ஒரு ஒரு மாதிரி நம்மளை பார்த்துட்டு உள்ள போய், அதுதான் இந்த இடத்துக்கெல்லாம் நான் வர்றதில்லை, அது ஏதோ ஒரு மோசமான இடம் மாதிரி, ரொம்ப அருவறுப்பான ஒரு இடம் மாதிரி சொல்லிட்டு போற நிகழ்ச்சி தான் பார்க்கிறோம். அதனால நம்ம உள்ளபடியே நல்ல பிள்ளைகள் கிடைப்பது ரொம்ப கடினம். பிள்ளைகள் எண்ணிக்கையில் கிடைக்கலாம், எண்ணங்களின் நிறைவில் கிடைப்பது என்பது இறைவன் கொடுக்கிற வரம், எல்லாருக்கும் கிடைக்காது. எங்க ஐயா அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது நல்ல பிள்ளை. அவரா வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போடுத்து, அவரா வந்து ரெண்டு தேவானம் சொல்லட்டுமான்னாரு. அதுக்கு என்ன சொல்லு தம்பி சொன்ன உடனே, உண்மையிலே சொல்லுகிறேன், அந்த பன்னிசை மாறாமல் ஒரு மூதாமூர்த்திகள் எப்படி பாடுவாரோ அதே நிலையில ஒரு எழுத்து பிழை இல்லாமல், ஒலிப்பு பிழை இல்லாமல், கருத்துக்களை சொல்லுகிற வகையில் இங்கும் அங்குமாக பிரித்து கூட்டுகிற அந்த பிரித்து கூட்டை கூட பிழை இல்லாமல் அவர் அழகாக அந்த பிள்ளை ஓதி மகிழ்வித்தார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குதல் என்று சொல்லுகிற வகையில் அந்த பிள்ளை ஊதிய பொழுது நான் உணர்ந்தேன், அந்த பிள்ளை இன்னும் பல்லாண்டு காலங்கள் எல்லா நலங்களும் பற்றி நீடோடி வாழ்க 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 என்று ஒரு நல்ல பிள்ளையை நல்ல நேரத்தில் வாழ்த்துகிறேன். அது அவசியமாக செய்ய வேண்டும். இந்த பிள்ளை நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன், உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு செய்தி என்னவென்றால், இஸ்லாம் சமயத்திலே ஒரு பழமொழி உண்டு, நான் நல்லவனாக இருக்கிறேன் என்பது மட்டும் போதாது, என் மகன் நல்லவனாக இருக்க வேண்டும். என் மகன் நல்லவனாக இல்லை என்றால் இந்த சமுதாயத்தை கெடுப்பதற்கு ஒரு மறைமுகமான ஒரு நபரை வழங்கிய குற்றம் என்னை சாரும். அதனால்தான் இஸ்லாம் சமயத்தில் ஒரு பழமொழி உண்டு, உன் மகனை யோக்கியனாக வளர்த்துவிடு, உலகில் ஒரு அயோக்கியன் குறைந்தான். ஆதலினாலே நாம் பெற்ற பிள்ளையை சரியாக வளர்க்க வேண்டும். திருவள்ளுவர் தான் சொன்னார், உனக்கு 7 ஜென்மத்திலும் பாபம் வராமல் இருக்க வேண்டுமா? ஆமா சுவாமி, போய் கேட்டாங்க என்ன பண்ணணும். திருவள்ளுவர் பேசாம உட்கார்ந்து இருந்தார். 100 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணட்டுமான்னு கேட்டார். அவர் போதாது பாண்ணார். 1000 பேருக்கு ஆடை வழங்குதல் என்ற வஸ்திரதானம் செய்யட்டுமா? வேண்டாம், போதாதுன்னாரு.
ஒரு 10,000 பேருக்கு அன்னதானம் செய்யட்டுமா, அதுவும் போதாதுன்னு. இதெல்லாம் போதாது 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 என்றால் இதை விட சிறப்பா வேற என்ன இருக்கு சுவாமி என்று அந்த பெரியவர் திருவள்ளுவர் நெருங்கி போய் கேட்டார். திருவள்ளுவர் சொன்னார், நீ பெற்றெடுத்த பிள்ளையினால் இந்த சமுதாயத்திற்கு தீங்கு வராமல் பார்த்துக்கொள், உனக்கு 7 ஜென்மத்திற்கு பாவம் இல்லை என்றார் திருவள்ளுவர். 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கள் பெறின். திருவள்ளுவருக்கு எவ்வளவு மனசுல ஆதங்கம் இருந்தா, பழிபிறங்கா பண்புடைய மக்கள் நீ பெறுவாயே ஆனால் உனக்கு 7 ஜென்மத்துக்கும் பாவம் இல்லைன்னு. ஆதலினாலே நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியாக வளர்க்க வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கிறோம் சரியாகங்கிற வார்த்தை போட முடியல. அதனால்தான் திருவள்ளுவருக்கு ரொம்ப கவலையா சொன்னார், மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நண்பக்கட்பேறு. அந்த அடிப்படையிலே இன்று அருமையான ஒரு தனிப்பொழிவு கேட்டிருக்கிறீர்கள், ஆன்மீகமும் அறிவியலும். அடுத்து இங்கே நம்முடைய தலைவரையா அவர்கள் விருப்பப்படி தெய்வ சேக்கடார் சுவாமிகள் எதிர்நோக்கி இந்த காவியத்தை எழுதியிருப்பதற்கு காரணம் என்ன? அவர் எந்த நூற்றாண்டு கடந்து போனாலும் நான் எழுதிய நூற்றாண்டு மட்டுமல்ல, பெரிய புராணம் என்று சொல்லுகிற இந்த நூல் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் செய்திகளை வெளிப்படுத்துகின்ற கால கண்ணாடி மட்டுமல்ல, இது எதிர்காலத்தையும் நெறிப்படுத்தக்கூடிய வழிகாட்டி, நெறிப்படுத்தும் ஒரு மருந்து. பெரிய புராணம் பொழுதுபோக்கும் நூல் அல்ல, பழுது நீக்கும் நீல் நூல் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆதலினாலே பழுது நீக்கக்கூடிய அருமையான நூலினை இனம் கண்டு பேசுகிற பொழுது அதை எழுதிய தெய்வ சேக்கடார் சுவாமிகள் திருவுள்ளம் எந்த இலக்கை நோக்கி எழுதியிருக்க வேண்டும், அவர் எதை எதிர்நோக்கி இந்த நூலை எழுதியிருக்கிறார் என்பது கேள்வி. தனி மனித மாற்றமா சமுதாய மாற்றமா? தனி மனித மாற்றம் என்பது தனிப்பட்ட முறையில் ஒருவர் மாற்றம் பெறுது, சமுதாய மாற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட குழு, ஒரு குறிப்பிட்ட அமைப்பு, ஒரு குறிப்பிட்ட சமுதாய அமைப்பு நிலை மாற்றம் பெறுதலைத்தான் சமுதாய மாற்றம் என்று சொல்லுகிறோம். ஆதலினாலே சேக்கடார் சுவாமிகள் எதை நோக்கி இந்த இலக்கியம் எழுதியிருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கிறது, குறிக்கோள் இல்லாமல் எந்த நூலும் எழுதப்படவில்லை. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூட்டாகும் என்பதும், ஊர்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும், உரைசால் பற்றி உயர்ந்தோர் ஏத்தல் என்பதும் சிலப்பதிகாரத்தின் குறிக்கோள்கள். திருக்குறளுக்கு என்ன குறிக்கோள் என்று கேட்டால் அறம், எந்த ஒன்றுக்கும் அடிப்படை அறம்தான் என்று பேசுகிறது. இனிய சான்றோர்கள் பெருமக்களே, பஞ்சாட்சர மந்திரத்துக்கு ஈடான மந்திரம் இன்னொன்று இல்லை. திருஞான சம்பந்த பெருமானுக்கு உபநயனச் சடங்கு செய்ய வேண்டும் என்று அவங்க அப்பா விரும்பினார். அவங்க அப்பா சிவபாத ஹிருதயர். பொதுவாகவே உபநயனம் என்று சொல்லுகிற ஒரு சடங்கு செய்ய வேண்டுமானால் அந்த குழந்தை ஊன சம்பந்தமுடைய குழந்தையா இருக்க வேண்டும். அதனுடைய 7வது வயதில் ஞான சம்பந்தம் பெறுவதற்காக புறக்கண்கள் நன்றாக தெரிகிற பொழுது கூட அகக்கண்ணோடு இறைவனை பார்க்க வேண்டும் என்ற உணர்வில் அதை திறப்பது என்ற ஒரு ஐதீக பெருவிடாதான் உபநயனச் சடங்கு என்பது தாற்பயம். உப என்றால் துணை, நயனம் என்றால் கண், அகக்கண் திறப்பது. திருஞான சம்பந்த பெருமானுக்கு 3வது வயதிலேயே ஞானக்கண் திறந்தாச்சு. அகக்கண்ணும் புறக்கண்ணும் ஒன்றையே நோக்கும்படியாக தோழிபுரத்து சிகரம் நோக்கி அம்மையே அப்பா என்று அழுதாறு சேக்கடார் பாடல, அழுது அருளினார்னு பாடினார். அவர் அழுதார், நாமெல்லாம் சிரித்தோம்.
ஆகையினாலே அந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு 3 வயதிலேயே அம்பிகை ஞானப்பால் கொடுத்து விட்ட பிறகு, அது ஞான சம்பந்தத்தோடு ஞான சம்பந்தராக ஆகிவிட்ட பிறகு, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று பாடினார் சேக்கிழர். அப்படிப்பட்ட ஞான குழந்தைக்கு அதற்கு பிறகு 4 வருஷம் கழிச்சு இன்னொரு ஞானத்தை திறப்பதற்காக மற்றவர்கள் முயல்வது என்பது ஒரு ஒரு உண்மையிலேயே ஒரு அறிவுபூர்வமான விஷயம் அல்ல. ஆனால் சம்பிரதாயத்திற்காக அந்த குலமரபுப்படி சோபாத இருதயர் தம் பிள்ளைக்கு அது சடங்கு நிகழ்த்துகிறார். ஞானசம்பந்த பெருமானாக இருக்கிற குழந்தை கேட்டது எனக்கும் எனக்கும் உபநயனமா? ஆமாப்பா, இது குலமரபு. சரிப்பா, நான் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் சொல்லுகிறேன், தனக்கு மனம் ஒப்பவில்லை என்றாலும் கூட தந்தை விருப்பத்திற்காக செவி சாய்த்தல் என்பது நல்ல உத்தம மகனுக்கு அடையாளம். ஏ 3 வயசுக்கு பிறகு அந்த குழந்தை தோழிபுரத்து ஈசனுக்கு மகனாக போய்விட்டது. அந்த குழந்தை சீகாடில் இருக்கிற அம்பிக்கு மகனாக ஆகிவிட்டது. அதற்கு பிறகு அந்த குழந்தையுடைய முழு பொறுப்பும் அம்மையப்படி சார்ந்தது. அதற்கு பிறகு இந்த குழந்தை இந்த சிவபாதகிரியில் பேச்சை கேட்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஏன் கேட்கிறது என்று கேட்டால், அதற்கு முன்பு இருந்த 3 ஆண்டு வரையிலும் இந்த குழந்தையை தூக்கி சுமந்தவர்கள், பால் கொடுத்து அது சீராட்டி பாராட்டி தாராட்டி வளர்த்தவர்கள் அந்த தாயும் தந்தையும் என்பதனால் 3 ஆண்டு கால நிகழ்ச்சிக்காக நன்றி கடனுக்கு மூச்சு உள்ளவரை தந்தை பேச்சை கேட்பேன் என்று வாழ்ந்ததுதான் ஞானசம்பந்த பெருமானுக்கு பெரிய விஷயம், சிறப்பு அதுதான். 3 வயசுக்கு கிடைச்ச நன்றிக்காக எங்கிருக்கிற 13 ஆண்டு காலமும் மறுப்பு சொல்லாமல் அந்த குழந்தை வாழ்ந்தது. அதுல சத்புத்தனுக்கு லட்சணம். அப்பா கேட்டார், தம்பி உமரையில சடங்கு பண்ணிக்க, எனக்கும் அப்பா உனக்கும் தாண்டா என்றார். சரிப்பா, எனக்குதான் 3 வயசுலேயே ஞானப்பால் எங்க அப்பா கொடுத்துட்டாரு தோழிபுரத்து ஈசன், நீங்க எனக்கு என்ன ஞானம் கொடுக்க போல என்று அந்த குழந்தை கேட்கல. சரிப்ப, தெய்வ சேக்கரார் சுவாமிகளுக்கு இந்த நிகழ்ச்சி பாட வருகிற பொழுது அப்படியே ஓலையில வச்சு கை நடுக்குது. இது எப்படி எழுதுறது? ஞான சம்பந்தம் பெற்றுவிட்ட குழந்தைக்கு இன்னொரு ஞான சம்பந்தமா? ஞான சம்பந்தத்தை இறைவன் ஊட்டி விட்ட பிறகு இன்னொரு மனித ஒரு உறவுகள் போய் ஞானத்தை கொடுக்க போகிறார்களா? இது பொருத்தமா படவில்லையே என்று தெய்வ சேக்கிரருக்கு உள்ளுக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு. ஆனால் வேறு வழி இல்லை. சம்பிரதாயத்து பித்தராக இருக்கிற தந்தை உலகிற்கு காட்ட வேண்டும் அது அந்த கதாபாத்திரத்தின் நிலை என்பதை காட்டுவதற்காக சேக்கிரார் இந்த நிகழ்ச்சி அமைத்தார். சீகாழியில ஞானசம்பந்தம் இருக்கிற வீட்டு கூடத்துல நடுக்கூடத்துல குழந்தையை உட்கார வைத்து விட்டு சுற்றி வயது மூப்பாய் இருக்கிற வேத விற்பனர்கள் அமர்ந்து கொண்டார்கள். ஞானசம்பந்த பெருமானுக்கு எல்லா விதமான உபதேசமும் பண்ண வேண்டும். அந்த நிகழ்ச்சியுடைய முத்தாய்ப்பு என்னவென்றால், எல்லா விதமான சிறப்புகளும் பெற்றுவிட்ட பிறகு அந்த குழந்தையினுடைய காதலியை கொண்டு போய் இந்த வேத விற்பனர்கள் தங்கள் உபதேசங்களை சொல்லிவிட்டு வர வேண்டும். ஞானசம்பந்த பெருமான் உட்கார்ந்திருக்கிறார். அப்போது வயசு 7. வேத விற்பனர்கள் சுற்றி உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவராக எழுந்து போய் ஞானசம்பந்த பெருமான் திருச்சபையிலே தங்கள் வாயை வைத்துக் கொண்டு உபதேசம் பண்ணிவிட்டு வர வேண்டும். சேக்கிரார் பாடுறார். எழுந்தார் ஒருவர், இன்னொருவர் எழுந்தார், இன்னொரு எழுந்தார் என்று 10 பேர் எழுந்தார்கள். எழுந்து வரிசையாக சென்று ஞானசம்பந்த பெருமான் செவியிலே கொண்டு போய் தங்கள் வாயை வைத்துக் கொண்டு என்று சொன்ன சேக்கிரார் நிறுத்திவிட்டார். வேத விற்பனர்கள் வேதங்களை மட்டுமே படித்தவர்கள், வேத அத்தியாயனம் பண்ணுபவர்கள், வேத விற்பனராய் இருக்கிற அந்த மகா புருஷர்களாய் இருக்கிற அவர்கள் கூட பெற முடியாத ஞானத்தை எவ்வருமான் திருவள்ளுவர் துணையினாலே பெற்றுவிட்ட குழந்தை முன்னமே போன பிறவியில் சன்னியாசியாக இருந்து உயர்ந்து அடுத்த பிறவியில் அவதார புருஷராக பிறந்த ஞானசம்பந்தர். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் என்ற 4 படிநிலைகளிலே நாம் எல்லாம் கிரகஸ்தில் இருக்கிறோம். ஞானசம்பந்த பெருமான் போன பிறவியிலே சன்னியாச பதவியை பெற்றுவிட்டு அந்த நிலையிலேயே உயிர் பிரிந்து இந்த பிறவியில் சன்னியாசியா பிறந்தவர், மறந்து விடாதீர்கள்.
அவரை பொறுத்தவரையிலும் இந்த பிறவில் பிரம்மச்சரியம் இல்லை, கிருஷ்ணம் இல்லை, வானப்பிரசம் இல்லை, சன்னியாசனம் இல்லை. பிறந்ததில் சன்னியாசியா தான் பிறந்தார். மறக்குமாறு இல்லாது என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் பிஞ்சகா என்று திருத்துருத்தி தேவாரத்தில் அவரே பாடுறார் அகச்சான்றார். ஆதலினாலே அவரை பொறுத்தவரையும் அஞ்ஞானம் என்பது பிறக்கும்போதே இல்லை. அவருக்கு ஒரு ஞானத்தை ஊட்டுவதற்காக ஒரு சடங்கு செய்வது என்பது தேவையில்லாத ஒன்று என்று கருத வேண்டும். ஆனால் அவங்க அப்பா செய்கிறார். சேர்க்கிறார்கள் என்னென்ன, எல்லா வேத விற்பனர்களும் எழுந்து போய் ஞானசுந்தர பெருமானாய் இருக்கிற அந்த குழந்தையின் செவிலேக்கன் காய வைத்துக் கொண்டு என்ன பண்ணினாங்கன்னா, தங்களுடைய உபதேசங்கள் எல்லாம் செய்துவிட்டு வந்து விட்டார்களா என்று பாடினால் உபதேசம் பண்ணி உயர்ந்தவரா போய்விடுவார், கேட்டவர் தாழ்ந்தவரா போய்விடுவார். ஞானசுந்தர பெருமானுக்கு அந்த நூற்றாண்டு மட்டுமல்ல இந்த நூற்றாண்டிலும் கூட அதற்கு உபதேசம் வேற யாரும் இல்லையே சிவபெருமானை தவிர. அப்படி எப்படி உபதேசம் பண்றது என்ற வினாவை எழுப்பிட்டு சேர்க்கிற என்ன பண்ணினார்னா, அவரவர்களும் எழுந்தார்கள், அவரவர்களும் எழுந்தார்கள். எழுந்து சம்பந்த பெருமான் அருகிலே சென்றார்கள். தங்கள் வாயை திறந்து கொண்டு உபதேசம் பண்ண வேண்டும் சொல்ல வந்து சேர்க்கிறார். அப்படி செய்யாம வாயை திறந்து வைத்துக் கொண்டு அவர் அந்த பெருமானுடைய காதில அந்த குழந்தை காதலத்தில் வாயை வைத்துக் கொண்டு தங்களுக்கு வேதங்கள் இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து வை குருநாதா என்று விண்ணப்பம் செய்துவிட்டு வந்து விட்டார்கள் என்று பாடி புரட்சி தலைவர் சேர்க்கிறார். உண்மையிலே போய் அவர்கள் சொன்னார்கள், ஞானசுந்தர பெருமான் திருச்சபையில் கொண்டு போய் அவர்கள் பேசினார்கள். என்ன பேசினார்களோ உபதேசம் இல்ல, உபதேசம் செய் என்று விண்ணப்பம் பண்ணிவிட்டு வந்து விட்டார்கள். சார் இதை விட வேற என்ன சார் புரட்சி பண்ண முடியும்? என்ன பிரம்மாண்டமான ஆச்சரியமான விஷயம் அது சேர்க்கிறார். அப்பதான் ஞானசுந்தர பெருமான் பதில் சொல்றார், வேதங்களின் ஐயங்களை எல்லாம் தீர்த்து வைத்து விட்டு கடைசி வார்த்தை சொல்றார், நீங்கள் படித்திருக்கிற அத்தனை மந்திரங்களுக்கும் உத்தாய்ப்பாய் இருக்கிற சிகர மந்திரம் சிவாயனம் என்ற மந்திரம் என்று சொல்லிவிட்டு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்ற ஒரு பதிகம் பாடி புது பண்ணார் ஞானசுந்தர பெருமான். நான் இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், 7 வயசுல அந்த இடத்துல சொன்னது அவர்களுக்கு உபதேசம் பஞ்சாட்சரம். 16 வயசுல திருமண மேடை திருமண நிலையிலே திருமண மேடையில் தன் மனைவியாக இருக்கிற கைப்பிடித்துக் கொண்டு சோதியில் கலக்க போகிற பொழுது கடைசியா அங்க இருக்கிறவர்கள் எல்லாம், நாங்கள் இன்னும் சோதியில் கலக்க வரவில்லை சுவாமி, எங்களை உபதேசம் என்று சொன்ன பொழுது காதலாகி கசிது கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே, இதுதான்ப்பா என்னுடைய நிறை உபதேசம் என்று சொல்லிவிட்டு ஜோதியில் கலந்து விட்டார் அந்த குருநாத் என்றால் 5 அடுக்கு மீதி ஒரு மந்திரம் உலகத்திலேயே கிடையாது. ஆதலினால்தான் பஞ்சாட்சரம் தான் உலகத்திலேயே மிக 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 உயர்ந்த மந்திரம். நீ சிவராத்திரியில் 5 முறை சொல்லியிருக்கிறோம் அல்லவா, உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சிரமங்கள் இருக்கும் பஞ்சாட்சரம் சொல்லுங்க. மாத்திரை போடுறதெல்லாம் அப்புறம், மாத்திரை போடும்போதும் சொல்லுங்க, மாத்திரை பழிக்குதோ இல்லையோ பஞ்சாட்சரம் பழிக்கும். ஆதலினால்தான் இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஞானசுந்தர பெருமான் வரலாறு செய்து தெரிந்து கொள்ள வேண்டியது, நான் மகன் என்பதனால் என் தந்தையின் வார்த்தைக்கு கட்டுப்படுகிற பழக்கத்தில் உலகியல் நடப்பில் வாழ்கிறேன். 7 வயசுல பூணூலுக்கு ஒத்துக்கிட்டார், 16 வயசுல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டார். அவர் கல்யாணம் வேணான்னு சொல்றாரு. இந்த உலகத்தில் 16 வயசுல எந்த புள்ள கல்யாணம் வேணான்னு சொல்லு, எங்க ஊர்ல பைய சொல்லலாம், எனக்கு தான் 16 வயசு ஆயிடுச்சு எங்க அப்பனுக்கு. அப்படி இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுங்க சார் எங்க அப்பாவுக்கு. ஆனா ஞானசுந்தர பெருமானுடைய அப்பா சிவபாதகிரி, உனக்கு 16 வயசு ஆயிடுச்சு தம்பி, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், எனக்கு திருமணம் வேணான்னு. இதுக்கு முன்னாடி 1 வருஷத்துல முன்னாடியே ஒரு எலும்பு பெண்ணாகி ஒரு முன்னே வந்து நிற்கிற பொழுது அந்த பெண் அவ்வளவு அழகாக இருந்த பொழுது அவங்க அப்பா சிவனேச செட்டியார், இந்த பொண்ணை உனக்காக தான் வளர்ச்சி வளர்த்து வச்சிருந்தப்பா கல்யாணம் பண்ணிக்க மயிலாப்பூர்ல. ஞானசுந்தர பெருமான் தன்னுடைய அந்த பொண்ணை பத்த அப்பாவே கெஞ்சறாரு. இப்ப பொண்ணை பத்த அப்பா கெஞ்சறார், பொண்ணு ஓடிடுற, அவளுக்கு கேடு கட்டு உலகா கொடுத்துப்ப. பொண்ணை பத்து அப்பா
அப்ப சொன்னார், தகாது கூறுகிறீர்கள்,